ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், குட் ஆஃப்டர்நூன். வெல்கம் டு மினி ஃபுட் பிளாக்ஸ். என்னுடைய சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்போனா தான் இதே மாதிரி நிறைய வீடியோஸ் வரும்போது உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் கிடைக்கும். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இது ஒரு சண்டே விலாக் தான், வாங்க பார்க்கலாம். காலையில் எழுந்த உடனே சர்ச்சுக்கு போயிட்டு வந்ததுக்கப்புறம் காலையில் டிஃபன் என்ன செஞ்சேன் அப்படின்னா, கேரட் பணியாரம் தான் செஞ்சுருந்தேன். இது செய்கிறது ரொம்ப ஈஸி. நம்ம வீட்டில் ஏற்கனவே இருக்கக்கூடிய தோசை மாவாக இருக்கட்டும், ஆப்ப மாவு, எந்த மாவாக இருந்தாலும் அதில் வந்து குறையாக வந்து கேரட், கொஞ்சம் ஒரு அரை பல்லாரி, கூடவே வந்து ஒரு பச்சை மிளகாய், இதை நல்லா வதக்கி எடுத்து அது கூட ஆட் பண்ணிக்கிட்டோம்னா நம்ம வந்து பணியாரத்தை வந்து சுற்றி எடுத்துடலாம். சூப்பராக இருக்கும். கூடவே லஞ்சையும் சேர்த்து செஞ்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு எனக்கும் என்னோடய ரெண்டு பசங்களுக்கும் சேர்த்து லஞ்சு செய்கிறதுக்கு வந்துட்டு முதல்ல வந்து அரிசியை கழுவிட்டு அதை வந்து ஸ்டவ்வில் வந்து வச்சுட்டேன். இந்த பேம்பு பிளான்ட் வந்து ஆக்சுவலாக நான் எங்கே வாங்கினேன்னா, மீஷோவில் இருந்தால் நான் வாங்கியிருந்தேன். எனக்கு வந்து இதை எப்படி வளர்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு சரியாக தெரியலை. ஃபஸ்ட்டு முதல்ல வந்து வாங்கின உடனே நான் அதில் இருக்கிறத வந்துட்டு நான் அப்படியே வந்து தண்ணியில் போட்டு வச்சுட்டேன். அது நிறைய வந்து அழுகி போயிடுச்சு. பிறகு அதுக்கப்புறம் என்ன பண்ணோம்னா, யூடியூப் வந்து சர்ச் பண்ணி பார்த்ததுக்கப்புறம் அதில் இருக்கக்கூடிய அந்த எந்தெந்த பார்ட்ஸ்லாம் வந்து அழுகியிருக்கோ அதெல்லாம் ரிமூவ் பண்ணிவிட்டு வீக்குக்கு ஒன்ஸ் வந்து தண்ணி சேஞ்ச் பண்ண சொன்னாங்க. அதன் பிரகாரப்பட வச்சு இப்போ அது நல்லா அது வளர்ந்துருக்குது. சூடு பண்ணியிருக்காங்க, குழம்பை வந்து சூடு பண்ணணும்னு சொல்லிட்டு கடைசி ஒரு 10-15 மினிட்ஸ் கழிச்சு வந்து பார்க்கும்போது பாத்திரம் வந்து ரொம்ப கருகி ஒவ்வொருத்துக்குமே ஆகி போயிடுச்சு. ஸோ அதனால் எங்கள் அம்மா வந்து எனக்கு வந்து புதுசாக வாங்கி தந்தாங்க. எங்கள் ஊர் பாத்திரங்கள்லாம் பார்த்தீங்கன்னா அந்த பின்னாடி வந்து ரவுண்ட் ரவுண்டாக அந்த மாதிரி டிசைன் வந்து இருக்குது. ஸோ அது நல்லா இருந்துச்சு. எங்கள் அம்மா அது எனக்கு வாங்கி தந்தாங்க, 200 ரூபீஸ்ன்னு சொல்லி வாங்கி தந்துருக்குறாங்க. பண்ணாமல் வச்சுருப்பேன். அதில் ஒரு 3 ஆணி மட்டும் இருக்கும். என்னடா
அவங்க வந்து ஆணியெலாம் வச்சுருக்காங்க அப்படின்னு சொல்லி நினைக்காதீங்க. சரி அது இருக்கட்டும் அப்படின்னு சொல்லிட்டு நான் அதிலே விட்டுட்டேன். பாத்திரத்தில் கொஞ்சம் எண்ணெய் விட்டு கொஞ்சம் பெருஞ்சீரகம் சீரகம் கடுகு கொஞ்சம் கசக்கசா அது கூடவே நம்ம கட் பண்ணி வச்சுக்கக்கூடிய வெங்காயம் தக்காளி எல்லாமே ஆட் பண்ணி நல்லா வதக்கிக்கலாம். இது ஒரு சின்ன ஒரு குட்டி குழந்தை வந்து எனக்கு வந்து ப்ரெசன்ட் பண்ணாங்க. எனக்கு உண்மையாகவே ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு. ஸோ அன்னைக்கு நான் சமையல் வேலையை முடிச்சுட்டு என்னோடய பையனை நீ பாத்திரம் வலிக்க அம்மாவுக்கு தந்துடுமா அப்படின்னு சொன்னேன். சரிம்மா அப்படின்னு சொன்னான். நான் அவங்ககிட்ட கேட்டேன், உனக்கு கஷ்டமாக இருக்குது கஷ்டமாக இருக்குது, பதிலே எதுவுமே சொல்லலை. சரி இருந்தாலும் என்னடா பையனை விளக்கு வைக்கிறேன் அப்படின்னு சொல்லி நினைக்காதீங்க. எல்லா வேலைகளையும் செஞ்சு அவங்க வந்து பழகணும். அப்புனா தான் அவங்களுங்க வேலையை வந்து சுயமாக செய்கிறதுக்கு வந்து அவங்களால வந்து கற்றுக்க முடியும். இது இவங்க மட்டும்தான் செய்யணும், இதை வந்து ஆண் குழந்தைங்க செய்யக்கூடாது, அந்த மாதிரி நம்ம வந்து எந்த ரூல்ஸுமே வந்து போடக்கூடாது. குழந்தைங்க வந்து எல்லா வேலைகளையும் வந்து தெரிஞ்சிருக்கணும். ஸோ என்னோடய பையன் வந்து ஒவ்வொரு பாத்திரமாக வந்து கழுவி வந்து அழகாக வந்து அடுக்கி வச்சுக்கிட்டு இருந்தான். எல்லா பாத்திரத்தையும் கழுவி முடித்ததுக்கப்புறம் வைப்பர் வச்சு லைட்டாக வந்து அதை வந்து நல்லா வந்து இழுத்து விட்டான் தண்ணி எல்லாத்தையுமே, எக்ஸஸ் தண்ணி எல்லாத்தையுமே. நான் லாஸ்ட் என்ன பண்ணேன்னா ஒரு கப் வந்து தண்ணி எடுத்து சுற்றி வந்து லைட்டாக சிங்கை மட்டும் கழுவி விட்டுட்டேன். ஸோ உங்கள் வீட்டில் உங்கள் குழந்தைங்க இதே மாதிரி செய்கிறாங்களா அப்படின்னு சொல்லி எனக்கு மறக்காமல் கேட்டுக்கோங்க. இதே மாதிரி நிறைய வீடியோஸ் வரும்போது நீங்கள்